திருமாவளவன் முதல்வராக வருவதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வராக வரக்கூடாது என கூறுவதற்கு எல் முருகன் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இருவரது கருத்து மோதல்களையும் தற்போது பார்க்கலாம். அவரோடது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சமூக நீதினா கடை கோடியில் இருக்கிற தலித்து நாட் ஒன்லி அருந்ததிர் அருந்ததிர் கீழே அடுத்தடுத்து இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க. கடை கோடியில் இருக்கிற ஒவ்வொரு தலித் மக்களும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கோரிக்கை. அவர் அதற்காக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடே கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீடே இன்று நீர்த்து போய செய்கின்ற அளவுக்கு அந்த செயலை செய்து கொண்டிருப்பது தான் திருமாவளவன் அவர்கள். அதனால் திருமாவளவன் எல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கான கனவெல்லாம் நடக்காது. அவருக்கு தகுதி இருக்குது, அவர் வரணும், வரவேற்கிற ஒரு தம்பியா ஒரு தமிழனா எங்க அண்ணன் முதல்வராக என்னை விட பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ யாரு அதை சொல்ல நீங்க யாரு? எல் முருகன் யாரு? எல் முருகன் யாரு? நீங்க மத்திய இணையமைச்சரா இருமுறை ஆகும்போது எங்க அண்ணன் அவன் நிலத்துல தமிழன் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா? அது நீங்க சொல்ல. அதனால உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தா முதலமைச்சர் ஆக விட மாட்டீங்க. உள்ஒதுக்கீடே இப்பவும் இல்லை, எப்பவும் நாங்க எதிர்ப்போம், இடஒதுக்கீடே ஆதரிக்கிறோம். நீங்க செய்யறது அதாவது எல் முருகன் பேசுறது வந்து ஏதோ அமைச்சர் ஆயிட்டேன்னு அங்கிருந்து பேசக்கூடாது. தர்க்கத்துக்கு வரணும், ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும். எங்க அண்ணன் வேணாம், நான் வர, அவர் தம்பி நான் வர, வாங்க பேசும். அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல் முருகன் வந்து பேசக்கூடாது. அதுக்காக எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னா நாங்க அதுக்காக ஏற்பாடு போட்டு முதலமைச்சர் ஆக்குவோம். என்ன பண்ணுவீங்க?